இப்போ இந்த இத்தனை கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதா இருந்தால் அதுக்கு நான் ஒரே ஒருத்தர் தான் சுட்டி காட்டுவேன். வேற யார்? நம்முடைய கலைஞானி பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், எல்லா பட்டங்களையும் பெற்றக்கூடிய எங்களுடைய குடும்ப நண்பர், என் மூத்த பொண்ணு, என்னுடைய பையன், இவங்களுடைய திருமணமெல்லாம் ஐயாத்துல மேலே தான் நடந்தது. இப்போ அவங்களெல்லாம் பேரமேத்தியோடு அழைகிறாங்க, அவர் மேல் காட்டுறோம் உங்களுக்கு. அப்போ நான் ஏன் இப்படி ஆனேன்னு அவர் சொல்லுவார். இப்போ அதெல்லாம் நாம் சொல்ல முடியாது. அவர் ஏன் அப்படி ஆனார்னு இவரோட ரசிகர்கள் சொல்லுவாங்க, அதில் நானும் ஒருத்தன். அதாவது எனக்கு சில அறிமுகங்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் செஞ்சு இந்த புத்தகம் படி அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் பேசுகிறத எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னவர் வந்து காலம் சென்ற சுஜாதா அவர்கள். பிரம்மாமா இருக்கு, அப்படியா எங்கே பார்க்கலாம் அப்படின்னு தற்செயலாக ஒரு நாளைக்கு நான் வந்த பொழுது மருதநாயகம் படத்துக்காக தயாராகிட்டு இருந்தேன். அப்போ போனேன் நான். அப்போ ஆரம்பித்த காதல் திருமாண்டி தாண்டி அவர் பேரம்பேத்தி எல்லாம் தாண்டி கற்றாரை கல்லாதாரம் காவும் அப்படின்ட்டு நான் வந்து அப்படி அதுக்கப்புறம் அது ஒரு நட்பாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோன் கண்டுபிடிக்காத காலத்தில் இவரை சந்திச்சிருந்தா இவ்வளோ நெருங்கி இருக்குமா நட்பு தெரியாது. ஏன்னா டெய்லி பல நேரங்கள், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம்லாம் பேசுவோம். நேர காலம் தெரியாது. அவர் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு நாடு நாடாக பறக்கிறவர் அவர். அதனால் சில நேரம் நான் வெளிநாட்டில் இருக்கும்போது கூப்பிட்ருவேன். இப்போ இங்கே இங்கே ஒரு மணி, இப்போ 12 மணி இருக்கும். ஆனால் கான்வர்சேஷன், அந்த உரையாடலின் சுவாரஸ்யமும் நீளமும் குறைஞ்சதே கிடையாது. தூரம் எங்களை பிரித்தது கிடையாது. இப்போ இந்த இன்டர்நெட்டுங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் நட்பு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை பரவலாக வர்றதுக்கு முன்னாடி வந்த பிறகு இது இந்த ஊடகத்தை நீங்கள் பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னதில் முக்கியமான ஒரு ஆளாக நான் இருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான். ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு தடவை மெசேஜ் பண்ண தெரியாமல் உங்கள்கிட்ட வை வாங்கினீங்க. அதாவது தமிழ் வாத்தியாரவே இருக்கக்கூடாது. ஒரு நம்பர் கேட்டார் பேர். நான் உடனே இந்த நம்பரை சொல்கிறேன், குறிச்சுட்டுங்கன்னு சொன்னேன். அது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். உடனே சார் சொன்னார், என்னது மெசேஜை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாதா அப்படின்னாரு. எனக்கு பண்ண தெரியாதுன்னு டக்குன்னு கட் பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்படின்ட்டு வச்சுட்டாரு. எனக்கு ஐயோ கோச்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இவரை தவிர 50 பேருக்கு அந்த நம்பரை அனுப்பிவிட்டேன். கடைகளில் பார்த்தா அவங்கள என்ன எதுக்கு இந்த நம்பருன்னு தெரிலன்னாங்க. சாருக்கு ஒரு எம்டி மெசேஜ் போட்டேன். சார் சொன்னார், பழகிறீங்கன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல பழகுங்கன்னாரு. என்னை மெசேஜுக்கு பழக்கினவர் சார் தான். அப்போ தான் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இன்னும் மேடை தேடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அந்த பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு வேணுமா, நீங்கள் ஏன் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டார். அவர் சொன்னார், நல்லா சொன்னால் 10 லட்சம் லட்சியம், 5 லட்சம் நிச்சயம். எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரி. ஆமாம் ஆமாங்க. எனக்கு என்னமோ உங்கள் லட்சியமே நிச்சயமாயிடும் எனக்கு தோணுது. சரிங்க, பாசிபிள் அது. ஏன்னா எல்லாருக்கும் அதுலேயும் விளம்பர யுக்திகள்லாம் இருக்குது. இப்போ அதையும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணால் கண்டிப்பாக 8 கோடி பேர் இருக்கிற ஒரு இடத்துல 10 லட்சங்கிறது சர்வசாதாரணமாக பிடிச்சிடலாம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்கார், அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்ருக்கேன்.